ஜீவநீரோடை ஊழியங்கள் விளங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. அற்புதம் எப்போது? நம்முடைய வாழ்க்கையில் இயேசு அதிரடியான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். நம்மால் சாதிக்க இயலாதவைகளை தேவன் சாதித்து தர வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கின்றோம். அதே வேளையில் தேவன் அற்புதம் செய்கிறவர் மட்டுமின்றி அற்புதங்களை பெறுவதற்கு நேராக நம்மை வழி நடத்துகின்றவர் என்பதையும் நாம் அறிய வேண்டும். அற்புதங்களை எதிர்பார்க்கின்றவர்களாக மட்டுமின்றி அதனை பெறுவதற்கு ஏற்ற தேவ வழி நடத்துதல்களை ஏற்று நாம் செயல்பட வேண்டியதும் அவசியமாகின்றது. இரவு முயற்சித்தும் மீன்களையும் பிடிக்க இயலாமல் போன பேதுருவை இயேசு அற்புதத்திற்கு நேராக வழி நடத்தினார். ஆழத்தில் அநேக மீன்கள் உள்ளதை அவர் கண்டு அந்த பகுதியை அவனுக்கு காண்பித்தார். அந்த வழிகாட்டுதலை அவன் ஏற்று சிரமப்பட்ட பின்புதான் ஏராளமான மீன்களை பிடிக்க இயன்ற அற்புதம் நடந்தது. அற்புதங்களை பெற்றிட்ட விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தோடு தேவனுடைய வழி நடத்துதல்களையும் ஏற்று செயல்பட வேண்டும். தேவன் காண்பிக்கின்ற திசை நோக்கி நாம் விசுவாசத்தோடு நடக்கும் போதுதான் அற்புதமான காரியங்களை வாழ்க்கையில் காண முடியும். அநேகர் அற்புதமான காரியங்களை எதிர்பார்த்து ஜெபிக்கின்ற அளவிற்கு தேவன் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து வல்லமையாக செயல்படுவதற்கு ஏற்றபடி வாழ்க்கையை செவ்வை செய்ய தீவிரம் காட்டுவதில்லை. ஜபமும் விசுவாசம் மட்டுமே தேவனுடைய அற்புத நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து விடாது. முதலில் ஒரு பரிசுத்தமான தேவன் நம்மிடம் தங்கி செயல்படத்தக்க விதமாக ஒரு பரிசுத்த சூழ்நிலையை நம்மிடம் உருவாக்க அதிக விழிப்பாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மோடு தங்கி இருந்துதான் நம்மை ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் காண செய்ய முடியும். இயேசு நம்மை ஆழ்ந்த ஜெப வாழ்க்கைக்கு நேராக போக சொல்லுகின்றார். ஆர்வமிகுந்த தேவ தியானத்திற்கு நேராக போக நம்மை தூண்டுகின்றார். உண்மையான வலிமையான ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக போக நம்மை ஏவுகின்றார். எதற்காக? இந்த ஆழமான அனுபவங்களின் பின்னணியில்தான் நாம் தேடும் சமாதானமும் சந்தோஷமும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் மிகுதியாக உள்ளன. இந்த வழிகாட்டுதலை ஏற்காமல் அற்புதங்களை மட்டும் எதிர்பார்ப்பது பயன் தராது. அவரின் திசை காட்டுதலை ஏற்று முன் சென்றால் அங்கே அற்புதங்கள் அநேகம். சிந்தனைக்கு: எலியாவின் தேவன் எங்கே என்று கூப்பிடும் முன்பு நீ தேவனுக்கேற்ற எலியாதானா என்பதை சிந்தி. எலியாவின் தேவன் எங்கே என்று கூப்பிடும் முன்பு நீ தேவனுக்கேற்ற எலியாதானா என்பதை சிந்தி.